வணக்கம் வந்தனம் வெல்கம் டு தமிழா பிரஸ் ப்ளஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் எந்த கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, சிஎஸ்கேவோட சிஇஓன காசி விஸ்வநாதன் சார் ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மகேந்திர சிங் தோனியோட நீ சர்ஜரிக்கான அப்டேட் அண்ட் ரவீந்திர ஜடேஜாக்கும் சிஎஸ்கேக்கும் சண்டை போயிடுச்சா அப்படின்னு சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்டர்வியூவரோட ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 12 பிளே ஆஃப் போயிருக்கீங்க, 10 ஃபைனல்ஸ் ஆடி இருக்கீங்க, அதில் 5 டைம்ஸ் கப் அடிச்சிருக்கீங்க, எந்த அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவே பெருமைக்குரிய விஷயமா இருக்குது ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு காசி விஸ்வநாதன் சார் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, 3 அச்சீவ்மெண்ட்டுமே பெரிய விஷயம், ஆனால் 12 பிளே ஆஃப் போனது, அதுவும் T20 மாதிரியான ஃபார்மேட்டில் ரொம்பவே பெரிய விஷயம். T20 மாதிரியான ஃபார்மேட்டில் இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம லுக் பேக் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமைக்குரிய விஷயமாகவும் இருக்குது. கிரெடிட் கோஸ் டு சிஎஸ்கே கோச் அண்ட் சிஎஸ்கே கேப்டன் மகேந்திர சிங் தோனி. செகண்டாக இன்டர்வியூவர் கேட்ட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோனிக்கு பெரிய நீ இன்ஜுரி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது, நீங்கள் ஏதாவது மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து சொன்னீங்களா தோனி இந்த கேமை ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு இன்டர்வியூவர் காசி விஸ்வநாதன் சார்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு பதில் கூறிய காசி விஸ்வநாதன் சார், நாங்கள் தோனிக்கிட்ட அப்படிலாம் கேட்கல, தோனிக்கே தெரியும் அவருக்கு ஆட முடியல அப்படின்னு, அவருக்கு தெரிஞ்சால் அவரே ரெஸ்ட் எடுத்துப்பார், அதனால் நாங்கள் அதை பற்றி நாங்கள் எதுவும் கேட்கல அஸ் எ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், அவரும் எங்ககிட்ட எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணலை. இன்ட்ரெஸ்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா, தோனி நீ இன்ஜுரி வந்து ரொம்பவே பேடாக இருந்தாலுமே தோனி எங்ககிட்ட எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை அபவுட் இஸ் நீ இன்ஜுரி. ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தோனி சொன்னார், நான் நேராக மும்பை போயிட்டு சர்ஜரி பண்ணுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு காசி விஸ்வநாதன் சார் சொன்னார். அண்ட் அடிஷ்னலி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தோனியை மீட் பண்ணீங்களா சர்ஜரிக்கு அப்புறம் அப்படின்னு கேட்டதுக்கு, ஆ நான் மீட் பண்ணேன், மும்பையில் மீட் பண்ணேன், தோனியோட நீ சூப்பராகவே இருக்குது, இன்னும் 3 வீக்ஸ்க்கு அப்புறம் அவரோட ரிஹாப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு, ஜான்வரி ஆர் ஃபிப்ரவரி 2024 அவர் திருப்பியும் கிரிக்கெட் ட்ரைனிங் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு காசி விஸ்வநாதன் சார் இன்டர்வியூவில் கூறியிருக்காரு. தேர்டாக கேட்ட கொஷின் ரொம்பவே முக்கியமான கொஷின், ஜடேஜாக்கும் சிஎஸ்கேக்கும் சண்டையா அப்படின்னு காசி விஸ்வநாதன் சார்கிட்ட இன்டர்வியூவர் கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் கூறிய காசி விஸ்வநாதன் சார், என்கிட்ட ஜடேஜா அந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணலை, மேபி அவர் வந்து அப்செட்டாக இருக்கலாம், ஏன்னா அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் தோனிக்காக சியர் பண்ணுறதுனால அப்படி இல்லை, அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் அவங்க கிளாப் தட்டுறது அவருக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருந்திருக்கும், ஏன்னா அவர் ஒரு டீமுக்காக அவர் அடித்து அவுட் ஆகும் போது கிளாப் தட்டுறாங்க அப்படின் போது ரொம்பவே அவருக்கு கஷ்டமாக இருந்தது. தட் மேபி த பாயிண்ட் ஹீ மேபி அசெப்ட் வித் த சிஎஸ்கே ஃபேன்ஸ் அப்படின்னு காசி விஸ்வநாதன் சார் இந்த கொஸ்டினுக்கு பதில் கூறியிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.